நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. அங்காள பரமேஸ்வரிக்கு நாட்டின் பல இடங்களிலும் ஆலயங்கள் உள்ளது என்றாலும் அன்னைக்கு மேல்மலையனூர் ஆலயமே தலைமை ஆலயமாகும். மூலவர் சுயம்பு பொற்றுமன்னால் உருவானவள் அங்காளம்மன் நான்கு திருக்கரங்களுடன் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறாள். நான்கு கரங்களில் உடுக்கை, சூலம், கிண்ணம், கத்தியும் உள்ளது. தலைக்கு பின்னால் தீப்பிழம்பும் உள்ளது. இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டு காலுக்கடியில் கபாலம் உள்ளது. ஐந்து தலை நாகத்தின் கீழ் அன்னை அருளாட்சி புரிகின்றாள். கோவிலுக்கு நான்கு நுழைவாயில்கள் உள்ளன. பக்தர்கள் வடக்கு நுழைவாயிலை பிரதான நுழைவாயிலாக பயன்படுத்தி வருகின்றனர். கோபால விநாயகர், தென்பகுதியில் அமைந்துள்ள பெரியாயி சன்னதி, கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள சுடுகாடு மற்றும் ஏரிக்கரையில் அமைந்துள்ள துர்க்கையம்மன் ஆலயம் போன்றவைகளாகும். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அங்காளம்மன் புற்றாக அமர்ந்ததாக நம்பப்படுகிறது. இப்புற்றானது அளவில் பெரிதாக உள்ளது. இக்கோவிலில் இருக்கால பூஜை நடைபெறுகிறது. அப்படி நடைபெறும்போது அவ்வப்போது இப்புற்றில் அம்மன் வடிவமாக நாகத்தை பலர் பார்த்ததாக சொல்லப்படுகிறது. பூஜையின் போது சக்தி வாய்ந்த புற்றுமண்ணை பூஜை தண்ணீரில் கலந்து பக்தர்களுக்கு கொடுக்கிறார்கள். குழந்தை பாக்கியமில்லாதவர்கள் பூஜையில் கலந்து கொண்டு புற்றுமண் கலந்த நீரை அருந்தினால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என பக்தர்களால் நம்பப்படுகிறது. திருக்கோவிலின் தெற்கு பகுதியில் மல்லாந்து படுத்து பெரிய உருவமாக பெரியாயி அருள் புரிகின்றாள். பெரியாயி அம்மனை வழிபடும் பக்தர்களுக்கு தீய சக்திகள் விலகுவதுடன் வேண்டியது கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. சிவபெருமானுக்கே பிரம்மகத்தி தோஷம் நீங்கிய இடமாக கருதப்படும் சுடுகாடானது மயான கொள்ளை நடைபெறும் பகுதியாகும். இந்த இடத்தில் வழிபடும் பக்தர்களுக்கு பிடித்திருக்கும் அனைத்து பிணிகளும் நீங்கி அம்மன் அருளால் நலம் பெறுவார்கள் என்பது ஐதீகம். அமாவாசை நாட்களில் ஆலயத்தில் கூட்டம் நிரம்பி வழியும். பௌர்ணமி தினங்களில் ஆலயம் 24 நேரமும் திறந்து வைக்கப்படுகிறது. சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. அம்மனை குலதெய்வமாக வழிபடுவோர் பொங்கல் வைத்து படையலிட்டு வேண்டுகின்றனர். வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் கோவில் உட்பிரகாரத்தில் ஆடு மாடு மற்றும் கோழிகளை வடக்கு வாசலில் அமைந்துள்ள மாரியம்மன் ஆலயத்தில் சுற்றிவிடப்படுகிறது. ஆண்டுதோறும் திருவிழாவில் புதிய தேரில் அன்னையை அமர வைத்து ஊர்வலமாக எடுத்து செல்கிறார்கள். எங்கெல்லாம் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் அமைந்துள்ளதோ அங்கெல்லாம் மயான கொள்ளை விழா வெகு சிறப்பாக நடைபெறும். மாசி மாதம் மயான கொள்ளை திருவிழா பெரியளவில் நடக்கும். பக்தர்கள் தானியங்களை கொண்டு வந்து உணவு சமைத்து அம்மனுக்கு அர்ப்பணிக்கின்றார்கள். மயானத்தில் அன்னையை ஆராதிக்கின்றார்கள். பலர் சாமியாடிக்கொண்டே செல்வார்கள். காண்போர் வியக்கும் வண்ணம் பூஜை செய்கிறார்கள். இதனால் ஏவல், பில்லி, சூனியம் போன்ற தீய சக்திகள் விலகும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. பிரம்மனின் ஐந்தாம் தலையை கொய்ததால் சிவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. அந்த தலை சிவனின் உள்ளங்கையில் ஒட்டி கொண்டது. என்ன முயற்சி செய்தும் கையை விட்டு அகலாததுடன் சிவனுக்கு இடப்படும் உணவு வகைகளையும் அத்தலையே உண்டு வந்தது. மகாவிஷ்ணு அறிவுரைப்படி பார்வதி தேவி மூன்று கவள மன்னத்தை எடுத்து இரண்டு கவளத்தை சிவன் கையிலிட பிரம்ம கபாலமே வழக்கம் போல உண்டுவிடுகிறது. மூன்றாவது கவளத்தை தவறுதலாக போடுவது போல மண்ணில் போட்டு விடுகிறாள் பார்வதி தேவி. உணவின் ரிசியில் மயங்கிய கபாலம் மண்ணை நோக்கி பாய விஸ்வரூபம் எடுத்த அங்காளம்மன் அந்த கபாலத்தை காலில் போட்டு மிதித்து அடக்கி விடுகின்றாள். பின்னர் கோபம் தணிந்த தனது சுய உருவம் எடுத்து அங்காள பரமேஸ்வரியாக மேல்மலையனூர் கோவிலில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இதுவே ஸ்தல வரலாறாகும். அங்காளம்மனை மகாமண்டபத்தில் புற்றாகவும் மூலஸ்தானத்தில் திருவுருவத்துடனும் காட்சியளிக்கிறாள். அமாவாசை என்று அங்காள பரமேஸ்வரிக்கு ஊஞ்சல் விழா நடத்தப்படுகிறது. இதனை காண லட்சோபலட்சம் பக்தர்கள் குவிகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.